ஓகே கேஸ், ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்கும் குட் மார்னிங் இல்லை குட் ஆஃப்டர்நூன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராவலிங்கில் தான் இருக்கேன். ஸோ ட்ராவலிங்கில் இருக்கும்போது ஃபன் இல்லைனா எப்படி? அந்த ஃபன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மிஸ் பண்ணேன். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நம்ம நாரா மிதுன் அவர்கள் பண்ணுற அந்த சில்மிஷங்கள் சேட்டைகள் அப்படியே டைமுக்கு டைமுக்கு பார்த்தீங்கன்னா மாறுறாங்க. அன்னியன்லேருந்து அம்பியா, அம்பியிலேருந்து ரோமியோவா. இப்போ ட்விட்டரில் ஒரு வீடியோன்றது ஒன்று போட்டிருக்கோம்ல, என்ன வீடியோ அப்படின்னா கதறல், சரியான கதறல் என்னன்னா, இங்கே சவுண்டு வருது. லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா மேடமுக்கு ஏதோ ஆயிடுச்சான், யாரோ சூன்யம் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த லாக்டவுன் டைமில் எனக்கு வேறு வேலை இல்லை, வேறு வழி இல்லை. நார்த் இந்தியாவில் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்குது, நார்த் இந்தியாவில் தான் எனக்கு மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேடம் நார்த் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்களாம். அங்கே தான் கூப்பிடுறாங்க, போயிட்டு அங்கே எப்படின்னா பாலிவுட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டாராக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதால நார்த் இந்தியாவில் வாய்ப்புகள் அப்படி என்னதோ வாந்தி வாந்தியாக கொட்டு தான். அதனால் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் போயிட்டு இருந்தாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சொல்லி தான் டிசம்பர் சென்னைக்கு வந்தாங்களாம். நீங்கள் சொல்லி தான் நான் சென்னைக்கு வந்தேன், என் தாய் மண்ணானா நான் சென்னைக்கு மறுபடியும் வருவேன், வேலை வாய்ப்புகளுக்காக வராங்களாம். ஸோ என்ன இப்போ இந்த நாடகம்லாம் என்ன அப்படி தெரியுமா, இந்த சிம்பதி கிரியேட் பண்ணிவிட்டு சாரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் திட்டினதுக்கெல்லாம் சாரி சொல்லிட்டு திருப்பி உள்ளே நம்ம வந்தால் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க, நம்மளே இண்டஸ்ட்ரியில் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சி, டேலண்ட் இருந்ததுன்னா மீரா கண்டிப்பாக நீ கேட்கலனாலும் வாய்ப்புகள் உன்னை தேடி வரும், உங்களுக்கு அவ்வளோ பேஷன் இருந்ததுன்னா. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் வெறும் ஆபாசம், ஒரு கேவலமான கிரிஞ்சியான ஒரு விஷயங்களை நீ லாஸ்ட் ஒன் இயராக இன்டர்நெட் ஃபுல்லாக பண்ணப்போ எப்படி உனக்கு சான்ஸ் கொடுப்பாங்க? ஸோ எல்லா பெரிய பெரிய இடத்துல நீ டச் பண்ணிவிட்டு அவங்கள திட்டினதும் பட்டாமல் அவங்க ஃபேன்ஸ்கிட்டே நீ திட்டு வாங்கிட்டு ஒரு ஃபுல் ஹேட் பார்த்தீங்கன்னா நீ வர வச்சுக்கிட்ட. ஸோ அதுக்கு மேலே எப்படி உனக்கு வாய்ப்புகள் வரும்னு சொல்லிட்டு நீ அந்த வீடியோன்றது போட்ட. அதை நினச்சாதான் எனக்கு செம்ம சிரிப்பாக இருக்குது. ஸோ இதில் ஹைலைட் என்னென்னா, அப்படி எந்த தப்பும் பண்ணாமல் பயங்கர போல்டாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகிடுச்சு. அட் சேம் டைம் என்னடா இந்த ட்ரிப்பில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே இல்லாமல் போதே நமக்கு வெறும் பைக்கில் ட்ராவலிங் ட்ராவலிங்னு இருக்கும் நினச்சிட்டே இருந்தேன். ட்விட்டரில் அதை பார்த்தோன்னே செம்ம சிரிப்பு எனக்கு. அதனால தான் இந்த வீடியோ மெயினாக பண்ணுறேன். எப்படி வாய்ப்புகள் வந்துருமா இங்கே வந்தால்? ஸோ சென்னைக்கு வந்தால் கண்டிப்பாக அந்த ஒரு மன்னிப்பு வீடியோலாம் பத்தாது. பகிரங்கமாக பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது நம்ம பசங்க கண்டிப்பாக செய்வாங்க, வேறு மாதிரி ஒரு மன்னிப்பு வீடியோ வரும். கூட எனக்கு தெரிஞ்ச அந்த கலர் அந்த தார்வா எனக்கு கூட்டின்னு வந்தால் இன்னும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவனை தான் ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ ஆக்சுவலாக இங்கே நான் கிளம்ப போகிறேன். அண்ட் விளாக்ஸில் யாரும் பார்க்கலையே செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு டே 3 விளாக் மார்னிங் வந்துடும் 10:00. செம்ம ஃபன்னாக இருக்கும் போது நான் எப்பயும் பண்ணாத விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நான் பண்ணியிருக்கேன். ஸ்டே டியூன்ட். வாய்ப்புகள் தானே, நீ டிசம்பர் வா இல்லை எப்போ வேணால் வா, வாய்ப்புகள் உனக்காக அப்படியே ரெடியாக ரோடு ஃபுல்லாக காத்துட்டே இருக்கு. செம்ம ஃபன்னாக இருக்கும் போது நினைக்கிறேன். கோடி ரசிகர்களின் என்று மறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.